ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்து சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முலாம்பழ ஜூஸ். இது வெயில் காலத்துக்கு ஏத்த ஒரு ஜூஸ். இதுல நீர்ச்சத்து 60% மேல இருக்கிறதுனால இது உடல் வெப்பத்தையும் தணிக்கக்கூடிய சக்தி இதுல நிறைய அடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம யூரின் ப்ராப்ளம் உள்ளவங்களும் இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா உடனே யூரின் எரிச்சலும் சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரூட்டை வந்து குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து கூழ் போல அரைச்சி அதோட தேன் கலந்தும் நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. முலாம்பழத்தை நாலவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப் மில்க் எடுத்துட்டு அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வெல்லம் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரூட்டு கட் பண்ண பிறகு அதில் உள்ள விதையை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். விதையை எடுத்த பிறகு ஃப்ரூட்டை இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரூட்டு நல்லா பழமாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்பூன் வச்சு அப்படியே ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்டும் மில்க்கும் சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போது ஜூஸ் நமக்கு ரெடியாச்சு. அதை ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அதோட இந்த ஃப்ரூட்டில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மேலே டாப்பிங்காக தூவிக்கிறேன். அது வந்து ஜூஸ் நம்ம குடிக்கும்போது அந்த சின்ன பீஸ் நம்ம வாயில் கடிபடும் போது இந்த ஜூஸ் ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரித்து சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.